வெல்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, தக்காளி 2, கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைக்க வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஏலக்காய், சிறிதளவு சோம்பு, பட்டை, கிராம்பு, பேலீஃப் எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணலை. ஊற வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி வந்து எங்கள் அம்மா ஸ்டைல் பிரியாணி. இதில் வந்து எந்த மசாலா பவுடர் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது, பொன்னி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ் அப்படின்னா 2 கப்ஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, தேங்காய் பால் தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இப்போயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். விசில் நான் வந்து 3 விசில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வெந்திருக்கு. தேங்காய் பால்லாம் மேலே இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.